குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு புது கதை கேட்கலாம். ஓகே, ஜாக்னு ஒரு டிராவலர் இருந்தானா, அவன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தானா. போகும்போது வழியில் பீச் பார்த்தானா. பீச்சை பார்த்துட்டு, அப்பா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீச்சு, தண்ணி எவ்வளோ அழகாக வருது இந்த அலைங்களில், அழகு தான் இந்த நேச்சரு அப்படின்ட்டு அப்படியே திரும்ப நடந்து போயிட்டே இருந்தானா. போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணில் ஒரு கார்டன் பார்த்துச்சான். கார்டனை பார்த்துட்டு, அப்பா என்ன பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், இங்கே நேச்சர் அழகு தான், கடவுளை பியூட்டிஃபுல்லாக படைச்சிருக்காரு அப்படின்ட்டு இன்னும் அப்படி நடந்து போயிட்டே இருந்தானா. அப்போ உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சான், சுற்றி எதனாவது மரம் இருக்கா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு அப்படி பார்த்தானா. பார்த்தா அங்கே ஒரு ஆரஞ்சு ட்ரீ ஒன்று இருந்துச்சான். ஆஹா, ஆரஞ்சு ட்ரீ கிடச்சிருக்கு, நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்ட்டு அது கடியில் போய் இப்படி உட்காந்தானா. உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு ஆரஞ்சஸை பறித்து சாப்பிட்டானா. சாப்பிட்டுட்டு அந்த ஆரஞ்சு தோலை தூக்கி போடும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய பம்ப்கின் கொடி போச்சா, அங்கே ஒரு பெரிய பம்ப்கின் இருந்துச்சான். ஜாக் உடனே, பா எவ்வளோ பெரிய பம்ப்கின், ஆனால் இது மட்டும் ஏன் காட் வந்து மரத்தில் வைக்கல, ஆக்சுவலாக பார்த்தா இவ்வளோ பெரிய பம்ப்கினை வந்து பெரிய மரத்தில் தானே வைக்கணும், இது ஏன் மாற்றி வச்சுட்டாரு, குட்டி குட்டி ஆரஞ்சஸை போய் பெரிய மரத்துலேயும் பெரிய பம்ப்கினை போய் ஒரு கொடியிலையும் வச்சுருக்காரு, நானாக இருந்தனா மாற்றி வச்சுருந்துருப்பேன் அப்படின்ட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு அந்த மரத்துக்கடியில் தூங்கினானா. தூங்கிட்டே இருக்கும்போது அவன் மேலே டப்புன்னு ஏதோ ஒன்று விழுந்துச்சான். ஜாக் உடனே எழுந்து பார்த்தா ஒரு ஆரஞ்சு அவன் மேலே விழுந்துருந்துச்சான். அப்போ ஜாக்குக்கு ஒன்று தோணுச்சான், ஆஹா நல்ல வேலை ஒரு பம்ப்கின் மரத்துலேருந்து விழாமல் இருந்தது, அது மட்டும் விழுந்திருந்ததுன்னா நம்ம என்ன ஆயிருந்திருப்போம், காடு படைச்சிருக்கிறது கரெக்டாக தான் படைச்சிருக்காருல்ல, அப்போ நல்ல வேலைடா சாமி அப்படின்ட்டு எழுந்து அங்கேருந்து அவன் பாட்டு அவனோட ட்ராவலிங் ஜேர்னியை தொடர்ந்தானான். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சுது, எந்த கிரியேஷனாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.